வணக்கங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாங்க. நான் தண்டு செய்யப்படணுங்க. அதனால தான் தண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அரிசி ஊற வச்சுருக்கணுங்க சோத்துக்கு. இதுதான் கருவேப்பிலை பாருங்க, கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். பீட்ரூட் பொரியலுக்கு அதே பீட்ரூட்டையும் வச்சுருக்கிறேனுங்க. அப்புறம் தக்காளி ரசத்துக்குங்க வெள்ளை பூடு, வெங்காயம், கோதுமை ரவைங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் இதை செய்யறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேனுங்க. பாருங்க, இப்படி செஞ்சு இப்படி எல்லாம் எடுத்து வச்சு நான் உங்களுக்கு போட்டது, நான் எல்லாம் செஞ்சு போட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாக்குறீங்களா? பாருங்க, கோதுமை ரவை கிண்டியாச்சுங்க, வடச்சட்டியில இருக்குது. அப்புறம் காலையிலத்துக்கு வடச்சட்டியில கோதுமை ரவைக்கு பீட்ரூட் பொரியலுங்க. அப்புறம் இது மத்தியானத்துக்கு ரசமங்கோ சோறு, அப்புறம் தண்டு பொரியலும் மத்தியானத்துக்கு தானுங்க. அப்புறம் காலையிலக்கே வந்து சோத்தையும் வச்சாச்சுங்க. இது எல்லாமே வந்து காலையிலக்கும் மத்தியானத்துக்கும் எங்கள் வீட்டில் இன்னைக்கு இதுதானுங்க சோறு. உங்கள் வீட்டில் என்ன சோறு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்கள் வீட்டு டைனிங் டேபிளில் தான் நான் சுற்றி எடுத்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. நீங்களும் பாருங்க என்னென்னலாம் சமைக்கிறேன் நான் அப்படின்னு. என்னங்க டயட்டுங்கிறதுனால இவ்வளோதானுங்க சமைக்க முடியுது, அவ்வளோதாங்க. மறக்காமல் சேனலை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.